இன்னொரு எபிசோட்ல என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல பெரியம்மா காமிக்கிறாங்க, அவங்க என்னன்னா கிச்சன் போறாங்க, அங்க கிச்சன்ல ஜூஸ் நிக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, எடா கோதுமை அல்வா பண்ணணும், கோதுமை எங்க இருக்கு அப்படின்னா, ஒன்னு அவர் சொல்றாரு, தெரியலையம்மா எல்லாம் சின்னம்மாக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, தயிரோட போடணும், கீழே உளுந்து எங்க எடுக்குன்னு கேட்டா அதுவும் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே சின்னம்மாக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு, அப்ப நீ எதுக்குடா இங்க இருக்க, நீ என்ன வேலைதான் பாக்குற, எல்லாமே முத்தாளுக்கு தான் பண்றனா, நீ என்ன பண்ற? சரி நான் ஒண்ணு சொல்றேன், நீ முதல் இந்த கிச்சனை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ சரியா, நான் போய் முத்தாளுக்கு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒன்னு சூச வந்து காமெடி ஆகி, ஐயோ கிச்சனை காடலையா, சின்னமா கிச்சனை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் கொஞ்சம் ஃபன்னா போச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, பெரியம்மா வந்து பூமியை தேடுறாங்க, பூமி பூமின்னு கூப்பிடுறாங்க. ஒன்னு அவரு வர்றாரு, வந்தோடனே முத்தாளுக்கு எங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. வந்துட்டு சரி நான் பேச்சு கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே, வேணாம் வேணாம், முத்தாளுக்கு வந்து அவங்க சித்திக்கு உடம்பு முடியலையா, அங்கதான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி சமாளிக்கிறாங்க. உடனே சித்திக்கா அது சரியா இல்லையே, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல உண்மையாவே அவங்க சித்திக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம பெரியம்மா வந்து பூமி கிட்ட கேக்குறாங்க, சரிடா நீ ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டியா, பூ பழம் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேக்குறாங்க. அவரு எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டிகிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்னன்னா, முத்தலை காமிக்கிறாங்க. முத்தலுக்கு அந்த வயல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க. வந்துட்டு ஏ முத்தலுக்கு என்னடி, உங்க அம்மா வந்து அங்க பக்கத்துல எல்லாருக்கிட்டயும் நாத்தனாரும் ஓ தம்பிய லவ் பண்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னு ஆமாடி, அப்போ ஒன்னு பூமி விட்டுட்டு போயிட்டாரா அப்படி சொன்னாங்க. ஆமா, அப்ப நீ ஏண்டி இங்க இருக்கிற, நீ வந்து உன் சித்தி கூட இருக்காது, அது சரியில்லை, நானே உன்னை கொண்டு உன் பூமி கிட்ட விடுறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க நான் வரமாட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த சாக்க வச்சு அஞ்சலி வந்துருவாடி, நான் உன் ஃப்ரெண்டு சொல்றேன் கேளு, நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல அவரே வந்தாதான் நான் போவேன், நான் இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு இதை பத்தி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எழும்பி கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அஞ்சலி காமிக்கிறாங்க. அஞ்சலி என்னடான்னா, அந்த டாக்டர் பொண்ணு ஸ்வேதாக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி நாளைக்கு என்கேஜ்மெண்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நானே ரொம்ப உங்க மேல கோவத்துல இருக்கேன், உங்களுக்கு போன் பண்ணி திட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு அமுதன் மேல ஆசையை வர வச்சுட்டு மறுபடியும் நீங்க இந்த மாதிரி பண்றீங்கல்ல, நீங்க தானே அந்த வீட்டுக்கு என்ன சின்ன மருமகளா கொண்டு வருவேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்னடா இப்படி என்கிட்டே கேக்குறீங்களா அப்படின்ட்டு. உடனே அஞ்சலி சொல்றாங்க, சரி நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, கண்டிப்பா நாளைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் நிறுத்திடலாம், நான் எப்படியாவது தமிழோட என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டிடுவேன், நீ வந்து அமுதனை என்கேஜ்மெண்ட்டுக்கு வரவிடாம பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க கேக்குறாங்க, அது எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு உடனே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு காமிக்கலாம், மியூட்ல போட்டுறாங்க. உடனே அவங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ இப்படி பண்ணுன்னு உடனே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஓகே நான் அமுதன் இந்த மாதிரி பண்ணிடுறேன், நாளைக்கு நான் அமுதனை வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, பாண்டியமோட ஹஸ்பண்டும் பூமியோட அப்பாவும் வெளியில இருந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாமா, அந்த மாதிரி ட்ரெஸ் போடலாமான்னு. உடனே பாண்டியமா சொல்றாங்க, அப்படியா, அப்ப நானும் புடவைய முன்ன வச்சு முந்தானி மாத்தி கட்டலான்னு இருக்கீங்க, நிறைய நகை போட்டா சூப்பரா இருக்கும்ல அப்படின்ட்டு நான் அவர் வீட்டுக்காரர் கலாய்க்கிறாரு. ஒரு போர்வையை சுத்துற மாதிரி இருக்கும் உனக்கு, நாங்க நார்மலாவே ட்ரெஸ் பண்றோமா, நீயும் நார்மலா எப்பயும் போல இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் என்னன்னா, வீட்டுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பூ அந்த கடையில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க லிஸ்ட் எடுக்கிறதுக்கு. அவங்க வந்து கூப்பிடுறாங்க. உடனே அவங்க பெரியம்மா வர்றாங்க. வந்துட்டு என்னடா எல்லாமே நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா அவங்க எதுவுமே ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் முத்தலுக்கு வர சொன்னதா சொல்றாங்க அப்படின்ட்டு உடனே அவரு ஷாக் ஆகி நிக்கிறாரு. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, அவனுக்கு என்னமா தெரியும் அப்படின்ட்டு. உடனே அப்ப எல்லாமே முத்தலுக்கு தான் பண்ணணுமா, நீங்க எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த பூக்கடைக்காரர் சொல்றாரு, சின்னையாக்கு முல்லைப்பூ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே முல்லைப்பூ வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதை தவிர மத்ததெல்லாம் வேணும்னு சொன்னாங்க. உன்ன பாண்டியம்மா சொல்றா, என்னடா உனக்கு பிடிக்காதுன்னு நாங்களும் வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னடா, ஸ்வீட் கடைக்காரர் சொல்றாரு, அவருக்கு முந்திரி ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும்னு அதுல 1 கிலோ மட்டும் சொல்லியிருக்காங்க, மத்தது எதுவுமே ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்றாங்க. உடனே அவங்க மத்தது உடனே சிவனேசன் வந்து மத்த எல்லாத்துக்குமே குடுக்கறாரு, என்ன என்ன வேணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம வேச்சியமா கீழே வர்றாங்க. வந்துட்டு முத்தலகை தேடுறாங்க, முத்தலகு முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கு, முத்தலகு எங்க போன, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இப்போ அவளை காணும், எங்க போன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பூமி திரு 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 முடிச்சிட்டு இருக்கிறாரு. பாண்டியம்மா சொல்றாங்க, அதுதான் நான் அப்பவே சொன்னேன்க்கா, அவளுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, பேச்சு சொல்றது வேற, நீ என்ன பாண்டியம்மா இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூமி வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. உடனே நம்ம பேச்சியமா சொல்றாங்க, சரி நான் போய் அவளை வீட்லயே கூட்டிட்டு வரேன், நீங்க அப்படித்தானே சொல்றீங்க அவ சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு, சரி நான் போறேன், எப்படியும் அவங்க சித்தியையும் இன்வைட் பண்ணணும்ல, அதனால நான் கூட்டிட்டே வர்றேன் அப்படின்ட்டு.
உடனே சிவனேசன் சொல்றாங்க, அக்கா நீங்க பாப்பி நம்ம முத்தழக கூப்பிட போறதுக்காக நீங்க அதுக்கு தேவையில்லாம அவங்க சித்திக்கு மேல ஒரு இதை சொல்லிட்டு போறீங்க, சரிக்கா எங்களுக்கு புரியாமலாம் ஒண்ணும் இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம பேசியமா கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. இங்க என்னன்னா முத்தழகு காமிக்கிறாங்க, முத்தழகு வந்து இந்த வயல்ல அப்படியே பாவம் போல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வர்றாங்க, வந்துட்டு தூக்கு வழியில கஞ்சி எடுத்துட்டு வந்துருக்காரு. முத்தழகு கை கழுத்து வாய் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, நான் வரலப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா நீ அப்பா மேல கோவத்துல இருக்கியா அப்படின்ட்டு முத்தழகு சொல்றாங்க. அக்கா அப்பா நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நான் நினைக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்றேன், நான் வந்து உன்ன நல்லதா தான் சொன்னேன், நீ புருஷனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீன்னு சொன்னேன், மத்தபடி தப்பாலாம் நினைக்காதம்மா நான் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னே சொல்றாங்க நீ வந்து பூமி மேல கோவப்படாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்னன்னு சொல்றதுக்குள்ள அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாருலப்பா, அதனால அவரே வரட்டும் அப்படின்ட்டு உன்னே அவங்க அப்பா சொல்றாரு. யாரா இருந்தாலும் புருஷன் வந்து புருஷனை தாண்டிதான் மத்தவங்கன்னு யோசிப்பாங்கம்மா, அவங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அதனாலதான் அவரை வந்து அப்படி லைட்டா கோவப்பட்டிருப்பாரு, மத்தபடி பூமி தான் எங்களை விட உன்னை நல்லாவே பாத்துப்பான், அதனாலதாம்மா அவரு சொல்லக்கூடிய இதுல சொல்லியிருக்கிறாரு, நீ இதுக்கு தேவையில்லாம கோவப்படாதம்மா நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா முத்தழகு இல்லப்பா அவங்க வந்து என்ன ஒரு பார்வை பார்த்தா கூட போதும் நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட என்னோட எபிசோட் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.